ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் தத்தா ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் மூலமாக நீங்கள் ஒருவேளை தேர்வில் தவறி இப்போ ரீஎக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெட்டீரியல் தான் அது. 11th காமர்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த 11th காமர்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்கும். நம்மகிட்ட 11th பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த 4 சப்ஜெக்ட். அது போக ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சென்ட் பண்ணுறோம், அது ஃப்ரீ தான். மற்றபடி இந்த 4 மெட்டீரியல் வாங்குறதுக்கு தமிழோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ், இங்கிலீஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ், காமர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், ஹிஸ்ட்ரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ். நீங்கள் ஓவராலாக 4 வேணும் அப்படின்னம்னா 310 என்னுடைய ஜிபே நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பே பண்ணி அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஹிஸ்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட 33 சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வேர்டு எல்லாமே வரிசையாக வந்துடும் வித் ஆன்சரோட. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 மார்க் கொஸ்டின். 33 சாப்டர் இருக்கிறனால ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கூல் மூலமாக தவறி இருந்தீங்கன்னா சரி, எல்லாத்துலேயுமே எதது இம்பார்ட்டன்ட் எதை படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இருக்க கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் மட்டும் அலைன் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டீரியல். நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா 7 இதில் இருக்கிறத படித்தா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் மூலமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த 4 அல்லாங்காடி அப்படின்னா இதுலேருந்து ஒன்று உறுதியாக கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கும்போது எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். 2 மார்க் கொஸ்டின் வரிசையாக கொடுத்துருப்போம். இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை, உறங்கும் கூட்டாளி என்பவர் யார், கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும், பொறுப்பு என்றால் என்ன, வரையறு பொறுப்பு என்றால் என்ன, பட்டய அல்லது சாசன நிர்மம் என்றால் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அது எந்தெந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் அப்படி ஸ்டார்ட் ஆகும். புரியுங்களா? இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருவோம். 33 சாப்டர், ஒவ்வொரு சாப்டர்லேயுமே 5-6 2 மார்க் இருக்கும். 33 சாப்டர் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 112 2 மார்க்கில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி மொத்தமே எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 48 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். 48 படித்தா கண்டிப்பாக நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? அடுத்து 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், வணிகம் பொருள் தருக, பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை, மறுவோர் பாக்கம் மற்றும் பட்டின பாக்கம் விளக்குக, சிறுகுறிப்பு வரைக தொழில் மற்றும் சிறு தொழில். இந்த சிறுகுறிப்பு அதுபோக வேறுபடுத்துவ கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்தெந்த வருஷத்தில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் 3 மார்க் கொஸ்டின் 7 நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறமா 5 மார்க் கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துக கொஸ்டின் கொடுத்துறோம். வேறுபடுத்துக கொஸ்டின் மொத்தமே 9 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 9 100% எக்ஸாமில் 3 கேட்டுருவாங்க. 7 5 மார்க்குக்கு 3 5 மார்க் கம்பல்சரி உங்களுக்கு வேறுபடுத்துக கொஸ்டின் வந்துடும். அதனால தான் வேறுபடுத்துக கொஸ்டின் எல்லாத்தையுமே 33 சாப்டரில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு இந்த வேறுபடுத்துக கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. இதை படித்து முடித்ததுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய 4 5 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் கம்பல்சரி கொஸ்டின் சேர்த்து படிக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய 22 5 மார்க் கொஸ்டினை சேர்த்து படிக்கணும். இந்த வேறுபடுத்துக பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுத்துருக்கேன். இந்த 8 முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், மீதம் இருக்கக்கூடிய 4 அட்டன் பண்ணுறதுக்கு வணிகத்தின் பல்வேறு தடைகளை விளக்குக. இது எல்லாத்துலையுமே எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயும் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் 5-6 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். இது கொஸ்டின் பெருசாக இருக்கே இவ்வளோ பெருசாக படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. 5 பாயிண்ட் எழுதுனா போதும். பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக, தொழிலின் ஏதேது 5 நோக்கங்களை விவரி. இதெல்லாம் 5 நோக்கங்கள்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஆனால் 7-10 வரைக்கும் நமக்கு புக்கில் இருக்கும். அதில் ஏதாவது 5 மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜிபே பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னம்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்காக என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். 8072021998. தேங்க்யூ.